டேய் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கடா. டேய் அவன் கேட்ட ஆர்ச்சி புக்கு இன்சூரன்ஸ் லைசன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குடா. இருந்தும் அவன் கேட்ட 100 ரூபா தரலன்ட்டு அசிங்கமாக பேசுகிறான்டா. அதுக்குன்னு போலீஸ்காரனே அடிக்க போவியா? அவனை பகைச்சிட்டு என்ன நடக்கும்னு தெரியும்ல. 100 ரூபா தானடா கேட்டான், கொடுத்து தொலைஞ்சிட்டு வர வேண்டியது தானே. டேய் என் மேலே தப்பே இல்லைடா, அவன் கேட்ட எல்லாமே நான் கரெக்டாக வச்சுருக்கேன். இருந்தும் அவன் கேட்டான் 100 ரூபாய் கொடுத்துருவாங்கிற, இன்றைக்கி 100 ரூபா கேட்பான் கொடுத்துடுவாம்ப, நாளைக்கு 200 ரூபா கேட்பான் அதையும் கொடுத்துடுவாம்ப. ஆனால் இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு கேட்க என் கூட யாரும் வரமாட்டிங்களே. ஜி போடா ஐயா. இதோ பாடுறா, உன் கூட வந்து கேட்டுட்டு எவன் லத்தியால் அடி வாங்கறது? ஏன் உண்மைக்காக எவனை வந்து கேட்டு போராட மாட்டேனா? அவங்களுக்காக தானே கேட்குறேன். முட்டாள்தனமா பேசாதரா. இந்த பூமியில் வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவன் வாழ்க்கையை அவன் தான் பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. அதை விட்டுட்டு ஐயோ அவர் நமக்காக தான் போராடுறாருன்னு அவர் கூட சார் போராடணும்னு வையன், அவன் குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவான். அப்பேற்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்ருக்கோம், அதை முதல்ல நீ புரிஞ்சுக்க. இந்த உலகத்தில் ஒருத்தவன் காலையில் எழுந்திருக்கிறான், வேலைக்கு போகிறான், சாப்பிட்றான், நைட்டு வீட்டுக்கு வரான், தூங்குறான், மறுநாள் காலையில் எழுந்திருக்கிறான், வேலைக்கு போகிறான், நைட்டு வரான், தூங்குறான். அவெல்லாம் எதுக்காக வாழ்கிறான்னு சொல்லு. அவன் அவன் சுயநலத்துக்காக வாழ்கிறதுக்கு பேர் வாழ்க்கைனா? அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லடா. ஓ, வாழ்க்கையே தியாகம் பண்ணுறீங்களா? ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. இந்த உலகத்தில் 2 பேர் மட்டும்தான் வாழலாம். ஒன்று அதிகாரத்தில் உள்ளவன், இன்னொருத்தவன் அடிமை உள்ளவன். இந்த 2 பேரில் நீ யார் நீயே முடிவு பண்ணிக்க. நான் அதிகாரத்திலையும் இல்லை அடிமையாகவும் இல்லை, நான் நானாக இருக்கேன். என்ன மாதிரியும் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே சுயநலந்தான் வாழ்க்கைனு எல்லாரும் நினச்சிருந்தா அறிவியலுக்கு அப்துல் கலாமும் அரசியலுக்கு காமராஜரும் வந்திருக்கவே மாட்டாங்க. நீ மட்டும் அங்கே வந்து தடுக்காமல் இருந்திருந்தா இந்நேரம் அங்கே நடக்கிறதே வேற. அவனை என்ன பண்ணுறன் பாரு. டேய் 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 நில்டா, விடுறா. இவ்வளோ சொல்லியும் கேட்காம போறீல்ல. நீ போய் கேட்டதும் உன்னை சுற்றி 4 பேர் அடிப்பானுங்க. உங்கள் அம்மா என் பிள்ளைய அடிக்காத நடுவுட்டு கெஞ்சுவாங்க. உன் தங்கச்சி என் அண்ணனை அடிக்காத நடுவுட்டு பதறுவா. உங்கள் அப்பா உன் மேல உள்ள அடியை அவர் குறுக்கில் வந்து அவர் மேலே வாங்கிப்பார். அப்போ நீ சொன்னிய என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னு, அதில் ஒருத்தன் கூட வந்து உன்னை தடுக்க மாட்டான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தண்டனைங்கிற பேரில் அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் தருவாங்க. கடைசியாக மிஞ்சினது உயிரும் உன் குடும்பத்தோட நிம்மதியாக மட்டும்தாண்டா இருக்கும். சார் ஒன்னா பிளாட்ஃபார்மா? தெரில, அங்கே போய் கேளுங்க. சொல்கிறத புரிஞ்சுக்கடா. சார் வெளில இருக்கிற பிரச்சனை இல்லை. டேய் சாரி சார், எதுவும் அடிபடலையே? இல்லை சார், பரவாயில்ல. டேய் என்னடா? சாரிடா, கவனிக்கல. சார் குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? போய் தண்ணி வாங்கிட்டோடா. பார்த்து எழுந்துருங்க சார். கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. துணைக்கு யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா சார்? இல்லை சார், நானே சமாளித்து போயிடுவேன். எப்படி சார், கண்ணு தெரிஞ்ச எங்களுக்கே வெளியில் போயிட்டு வர டிராஃபிக் அது இதுன்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு இல்லையா சார்? நடுவில் கண்ணு தெரியலனா எனக்கு கஷ்டமாக தான் சார் இருக்கும். எனக்கு தான் ஆரம்பத்துலேயே கண்ணு தெரியாது சார், அதனால் பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியல சார். இந்தாங்க சார், இந்தாங்க தண்ணி. போயிட்டு வரேன் சார். ஆ ஓகே சார், போயிட்டு வாங்க சார். வெயிட் பண்ணு மச்சான், வெளில போய் விட்டுட்டு வந்துடுறேன். நீ போய் கேட்டதும் உன்னை சுற்றி 4 பேர் அடிப்பானுங்க. உங்கள் அம்மா என் பிள்ளைய அடிக்காத நடுவுட்டு கெஞ்சுவாங்க. நடுவில் கண்ணு தெரியலனா எனக்கு கஷ்டமாக தான் சார் இருக்கும். எனக்கு தான் ஆரம்பத்துலேயே கண்ணு தெரியாது சார், அதனால் பெரிய கஷ்டமாக எனக்கு தெரியல சார். உங்க அப்பா வாமல அடியை அவர் குறுக்கல வந்து அவர் மேல வாங்கிப்பாரு. அப்ப நீ சொன்னிய என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தன் கூட வந்து உன்னை தடுக்க மாட்டான். டே எங்கடா போற? எந்த ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் அதோட ஆணி வேர்ல இருந்து ஆரம்பிக்கிறது தான் அழகு. புரியல?